மக்கள் திலகம் எம்ஜிஆர் தமிழர்களுக்காகவே வாழ்ந்தார், தமிழர்களுக்காகவே தனது வாழ்வை அர்ப்பணித்தார் என்றாலும் அவர் பிறப்பால் ஒரு மலையாளி என்பதும் கலைஞர் கருணாநிதி கூட அவரை மலையாளி என்று கிண்டல் செய்ததாகவும் கூறப்படுவது உண்டு. ஆனால் அவர் பிறப்பால் மலையாளியாக இருந்தாலும் தமிழ் படங்களில்தான் ஏராளமாக நடித்திருக்கிறார். அவர் நடித்து ஒரே ஒரு மலையாள படம்தான் ஜெனோவா என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 1953ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த படம் தமிழில் வெளிவந்தாலும் அதற்கு முன்பே ஏப்ரல் மாதம் மலையாளத்தில் வெளியானது. இந்த படம் படமாக்கப்பட்ட போது 2 மொழிகளிலும் தயாரித்தார்கள். தமிழில் இந்த படத்தில் PS. வீரப்பா வில்லனாக நடித்த நிலையில் மலையாளத்தில் இந்த படத்தின் வில்லனாக பிரபல மலையாள நடிகர் ஆலப்பி வின்சென்ட் நடித்திருந்தார். இந்த படத்தை நாகூர் என்பவர் இயக்கியிருந்தார். இந்த படத்தில் எம்ஜிஆர் ஜோடியாக PS. சரோஜா நடித்திருந்தார் என்பதும் வீரப்பா வில்லனாக நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக அந்த காலத்தில் ராஜா ராணி கதை என்றால் இந்து மத பெயர்களாக கதாபாத்திரங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த படத்தின் ஒரிஜினல் மலையாளம் என்பதால் இந்த படத்தின் கேரக்டர்கள் அனைத்திற்கும் கிறிஸ்துவ பெயராக இருக்கும். மேரி மாதா முன் நின்று துணை நீயே தேவதாயே என பாடும் காட்சியும் படத்தில் உண்டு. இந்த படத்தில் எம்ஜிஆரின் பெயர் சிப்ரசோ, நாயகி சரோஜா பெயர் ஜெனோவா, வீரப்பாவின் பெயர் கோலோ, எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணியின் பெயர் அன்னாஸ். MS. விஸ்வநாதனுடன் இணைந்து இந்த படத்திற்கு ஞானமணி, கல்யாணம் ஆகிய இருவரும் இந்த படத்திற்கு இசையமைத்து இருப்பார்கள். எம்ஜிஆர் நடித்து ஒரே மலையாள திரைப்படம் என்ற புகழ் பெற்ற இந்த படத்தின் கதை என்னவெனில், எம்ஜிஆர் ஒரு நாட்டின் அரசனாக இருப்பார். அவருடைய பக்கத்து நாட்டின் இளவரசியாக PS. சரோஜா இருப்பார். ஜெனோவா என்ற பெயர் கொண்ட அவர் அழகுடன் அறிவையும் கொண்டிருப்பார் என்று கேள்விப்படு அவரை திருமணம் செய்ய முடிவு செய்து அவரை பார்க்க எம்ஜிஆர் செல்வார். அவ்வாறு சென்று கொண்டிருக்கும் போதுதான் இளவரசி தனது தோழிகளுடன் சாரட் வண்டியில் சென்று கொண்டிருப்பார். எம்ஜிஆர் குதிரையில் செல்லும் நிலையில் இளவரசி வண்டிக்கும் எம்ஜிஆரின் குதிரைக்கும் ஒரு போட்டியே நடக்கும். இந்த போட்டியில் இளவரசியின் வண்டியில் இருந்து ஒரு பெண் கீழே விழுந்து விடுவார். இதனை அடுத்து எம்ஜிஆர் அவரை காப்பாற்றி தனது குதிரையில் ஏற்றி அந்த சாரட் வண்டியை பின்தொடர்வார். ஒரு கட்டத்தில் சாரட்டின் சக்கரம் உடைந்துவிட அந்த சாரட்டில் இருந்து இளவரசியை எம்ஜிஆர் காப்பாற்றுவார். ஆனால் அப்போது அவர்தான் அந்த நாட்டின் அரசன் என்று கூறமாட்டார். மறுநாள் காலை ஜெனோவா அரச சபைக்கு வரும்போதுதான் எம்ஜிஆர் தான் அரசன் என்பது தெரியவரும். ஆனால் அதற்கு முன்பே PS. வீரப்பா இளவரசியை சந்திப்பார் என்பதும் அவர் தனது காதலை அவரிடம் தெரிவிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் எதிர்பாராத விதமாக எம்ஜிஆர் மற்றும் இளவரசி திருமணம் செய்து கொள்ள PS. வீரப்பா அதிர்ச்சி அடைந்து இருவரையும் பிரிக்க சதி செய்வார். அந்த சதி மிகச்சரியாக வேலை செய்து எம்ஜிஆரை விட்டு ஜெனோவா பிரிந்து காடு மலைகளில் திரிவார். அவரை தேடும் முயற்சியில் எம்ஜிஆர் ஈடுபட்ட போதிலும் அவரை கண்டுபிடிக்க முடியாது. பின்னர் மன்னர் பதவியை மறந்து பல இடங்களில் சுற்றி மனைவியை தேடி தாடியெல்லாம் வளர்ந்து கஷ்டப்பட்ட நிலையில் ஒரு கட்டத்தில் கடைசியில் தனது மனைவியையும் மகனையும் கண்டுபிடித்தார். பின்னர் சுபமாக கதை முடியும். இந்த படம் மலையாளத்தில் சக்கை போடு போட்டது என்பது மிகப்பெரிய வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தின் கதையை சுவாமி பிரம்மவரதன் என்பவர் எழுத நாகூர் இயக்கியிருந்தார். தமிழ் வசனத்தை உவமை கவிஞர் சுரதாவுடன் இணைந்து ஒரு சிலர் எழுதியிருப்பார்கள். இந்த படத்தில் எம்ஜிஆர் இளமை துள்ளலுடன் இருப்பார் என்பதும் அவரது நடிப்பு மிகவும் அசத்தலாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. PS. வீரப்பாவும் எம்ஜிஆருக்கு இணையாக வில்லன் கேரக்டரில் நடிப்பில் கலக்கியிருப்பார். PS. சரோஜா முதல் சில காட்சிகள் தவிர பல காட்சிகளில் சோகமாக நடித்திருப்பார். இந்த படத்தில் மொத்தம் 11 பாடல்கள் இடம்பெற்றன என்பதும் பாடல்களின் பெரும்பாலான பாடல்களை சுரதா எழுதியிருப்பார் என்பதும் M. ராஜா, பிலீலா இந்த படத்தின் பாடல்களை பாடியிருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் நிலையில் திடீரென தயாரிப்பாளருக்கு ஒரு சிக்கல் ஏற்படும். இதனை அடுத்து அவர் எம்ஜிஆரை காண வருவார். தன்னால் இந்த படத்தை முடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளாகவும் நீங்கள் சம்பளத்தில் ஓரளவு குறைத்துக் கொண்டால் நான் சமாளித்து இந்த படத்தை முடித்து விடுவேன் என்றும் எம்ஜிஆரிடம் பேசினார். அப்போது எம்ஜிஆருக்கு 20,000 ரூபாய் சம்பளம் பாக்கியிருந்த நிலையில் அந்த 20,000ம் வேண்டாம், நீங்கள் படத்தை முடியுங்கள் என்று அவர் பெரிய மனதுடன் கூறினார். இதை கேட்ட எம்ஜிஆரின் அண்ணன் தனது தம்பியிடம் கோபப்பட்டதாகவும், ஆனால் எம்ஜிஆர் தயாரிப்பாளர் ரொம்ப நல்லவர், என் மீது மிகுந்த அன்பு வைத்திருப்பவர், அந்த அன்புக்காக இந்த படத்தை நாம் விட்டுக் கொடுக்கலாம், நாம் வேறு படத்தில் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று அண்ணனை சமாதானப்படுத்தியதாகவும் கூறப்படுவது உண்டு. எம்ஜிஆர் தனது சம்பளத்தை விட்டுக் கொடுத்ததால்தான் அந்த படம் முடிவடைந்ததாகவும் வெற்றிகரமாக வெளியானதாகவும் கூறப்பட்டது. மலையாளத்தில் முதலில் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் அதன் பிறகு 2 மாதங்கள் கழித்து தமிழில் வெளியாகி தமிழிலும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த படத்திற்கு ஊடகங்கள் பாசிட்டிவ் விமர்சனங்களை எழுதின என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படம் தற்போது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுவதில்லை என்றாலும் யூடியூபில் உள்ளது என்பதும் யூடியூபில் பலரும் பார்த்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் MS விஸ்வநாதனுடன் இணைந்து ஞானமணி, கல்யாணம் ஆகியோர் இசையமைத்து இருந்தாலும் MS விஸ்வநாதன் தனியாக 4 பாடல்களை கம்போஸ் செய்ததாக கூறப்படுவதுண்டு. எம்ஜிஆரின் தாய்மொழி மலையாளம் என்பதால் இந்த படத்திற்கு அவரே டப்பிங் பேச முடிவு செய்தார். ஆனால் இயக்குனர் வேறொருவரை வைத்து டப்பிங் பேச வைத்தார். இதனை அடுத்து எம்ஜிஆர் வழக்கு போட்டதாகவும் அதன் பின்னர் இயக்குனருடன் சமாதானமாகி எம்ஜிஆரே இந்த படத்திற்கு டப்பிங் பேசியதாகவும் அதன் பின்னர் எம்ஜிஆர் வழக்கை வாபஸ் பெற்றதாகவும் கூறப்படுவதுண்டு. எம்ஜிஆர் தனது தாய்மொழியில் நடித்த ஒரே படம் என்பது மட்டுமின்றி இந்த படத்தில் அவரே சொந்த குரலில் மலையாளத்தில் டப்பிங் பேசி இருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.